அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விமல் பேசுகிறேங்க. செய்தி கேட்டேன், இது மாதிரி விமலுக்கு உடல்நிலை சரியில்லாமல் நெஞ்சு வலி மருத்துவமனையில் அனுமதி அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது, நான் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். இப்போ வந்து படப்பிடிப்பில் இருக்கேன். புதுமுக இயக்குனர் மைக்கேல் அவர்களோட இயக்கத்தில் நான், கருணாசன்ன, பவன், நரேன் சார், நிறைய நடிகர்கள் நடிக்க இந்த படம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. இன்னொரு 4-5 நாளில் படப்பிடிப்பே ஃபுல்லாக முடிய போகுது. அதனால் இந்த பரபரப்பான படப்பிடிப்பில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு நெஞ்சு வலி எதுவுமே இல்லை, முழு ஆரோக்கியத்தோடு இருக்கேன். அப்புறம் இன்னொரு செய்தி வேறு பார்த்தேன், அவர் மதுவுக்கு அடிமையாகி வீட்டிலேயே ரகசிய சிகிச்சை அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாகவும் இருக்குது, சிரிப்பாகவும் வருது. இதெல்லாம் யார் பண்ணுறா, என்ன ஏதுன்னு தெரில. ஏதோ ஒரு வேண்டாத விஷ கிருமிகள் இது மாதிரிலாம் நம்மளை பண்ணும், அது யார் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். அதனால் இந்த சின்ன புள்ளத்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு உழைக்கிற வேலையை பாருங்கள், வாழ விடுங்க, நீங்களும் வாழுங்க, அத்தனை வேலையும் வாழ விடுங்க. இப்போ தேவையில்லாமல் சில்லறமா செய்திகள்லாம் போட்டு காயப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான்லாம் காயப்பட மாட்டேன், நான்லாம் எவ்வளோ தெம்பு இருக்குது, எனக்கு ஆண்டவன் கொடுத்த அருள்றதுக்கு தெம்பு இருக்குது. அதனால் நான் காயப்பட மாட்டேன், நீங்கள் காயப்படுறாமல் இருங்க. நல்லா முழு ஆரோக்கியத்தோடு இருக்கேன் நண்பர்களே. படப்பிடிப்பில் இருந்துக்கிட்டு இருக்கேன், யாரும் வதந்திகளே நம்பாதீர்கள், நான் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். இந்த 2023 நல்ல நல்ல படங்கள் நடித்து கொண்டிருக்கிறேன். மாப்போசி என்ற ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கேன், தெய்வ மச்சான், இந்த படத்துக்கு நான் தலைப்பு வைக்கலை. அதுமாரி அடுத்தடுத்த படங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2023 விமல் நடிக்கும் அடுத்தடுத்த படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த என்னோடய துவக்கமாக இந்த வெப்சீரியஸ் விலங்கு தான் என்னோடய துவக்கமாக பார்க்குறேன். இனி வந்து என்னுடைய படங்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறோம். பழைய அந்த 3 காலத்தை மறந்து இனி 2022-2023 காரடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஆண்டிலிருந்து நல்ல நல்ல படங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். எனக்காக கவலைப்பட்டு என்னை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.